வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் 13,000 தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ண போகிறதா செய்து படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த வேலைக்கு தேவையான கல்வி தகுதி என்ன, எந்தெந்த கிளாஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அதுக்குரிய சேலரி எவ்வளவு, இந்த பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக 13,331 காலி பணி இடங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதில் மாவட்ட வாரியாகவும் எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. நான் அந்த டீட்டெயிலை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த தற்காலிக பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமனம் பண்ண போகிறாங்க. இதன்படி 1-5 எடுக்கிற இடைநிலை ஆசிரியர் +2 அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடித்து கண்டிப்பாக டிடிஎட் பண்ணியிருக்கணும். சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 7,500 ரூபா. யாருக்கு முன்னுரிமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கும் ஐடிக்கே வாலண்டியராக இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6-10 எடுக்கிற பட்டதாரி ஆசிரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி வித் பிஎட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பிஎட் பண்ணியிருக்கணும். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 10,000. டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கும் ஐடிக்கேயில் வாலண்டியர் இருக்கவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 11-12 எடுக்கிற பிஜி டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிகிரி வித் பிஎட் பண்ணியிருக்கணும். எம்எட் பண்ணியிருந்தாலும் நல்லது தான், பட் ஆனால் கண்டிப்பாக பிஎட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் பிஜி டிகிரியோட. இந்த வேலைக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபா. இதுவும் வழக்கம் போல் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கும் ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கும் முன்னுரிமை தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எதுக்குமே இப்போ வரைக்கும் ஏஜ் லிமிட் எதுவுமே சொல்லலை. ஸோ எந்த ஏஜில் இருக்கவங்களாம் அப்ளை பண்ணலாம் மேற்கொண்ட தகுதியோடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.